கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டது மகாதீபம். அண்ணாமலையாருக்கு அருவரா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மாலை புயலாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. 8ஆம் தேதி சென்னை, கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு. தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள், நிவாரண முகாம்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் அறிக்கை. நாமக்கலில் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவிகள் தர்ணா போராட்டம். வணிகவியல் மாணவிகள் இன்டர்ன்ஷிப் செல்ல அனுமதி மறுப்பு என புகார். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 6.9% இருக்கும் என உலக வங்கி கணிப்பு. கடந்த முறை வெளியிட்ட வளர்ச்சி குறித்த கணிப்பை அதிகரித்து உலக வங்கி அறிக்கை. பெல்ஜியம் நாட்டில் வனவிலங்கு பூங்காவில் வண்ண விளக்குகளில் ஜொலித்த பூச்சிகளின் உருவங்கள். பூச்சிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை.